கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. சொருமாக என் ஆத்மா பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. என்னமாக என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை, தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. வனாந்தரம் செழித்திடுமே, வயல் வழியாகிடுமே, கடுவழி கழித்திடுமே, கர்த்தரினாவினாலும் செழித்திடுமே, கடுவழி கழித்திடுமே, கர்த்தரினாவினாலுமாக. அல்லேலூயா அல்லேலூயா தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமாவினா, மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமாவினாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தைகளினால் எங்களை நீர் குணமாக்குகிற ஆண்டவர், உம்முடைய வார்த்தையினால் எங்களை வாழ வைக்கிற தெய்வம், உம்முடைய வார்த்தையிலே சமாதானம், உம்முடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, உம்முடைய வார்த்தையில் சுகம் உண்டு, உம்முடைய வார்த்தையில் வெளிச்சம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே அற்புதம் உண்டு. அந்த தெய்வீக வார்த்தையினால் இந்த நாளிலே நாம் எல்லோரையும் ஆசீர்வதித்தோம். சேடமாக உலகின் பல நாடுகளில் இருந்து இணையதளத்திலே நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய திருவசனத்தின் ஆசீர்வாதத்தை அனுப்பி வெற்றியை விடுதலையை வாழ்வை அவர்கள் குடும்பங்களிலே தந்திருவீர்கள். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்களுடைய தியானத்தின் தலைப்பு, கடவுள் சாதாரண மக்களை பயன்படுத்த விரும்புகிறார். God loves to use ordinary people. கடவுள் சாதாரண மக்களை பயன்படுத்த விரும்புகிறார். அப்படி என்றால் தகுதி உள்ளவர்களை அல்லது சற்று திறமைகள் உள்ளவர்களை பயன்படுத்த மாட்டாரா என்றால், நிச்சயமாக அவர்களையும் அவர் பயன்படுத்துவார். ஆனால்
சாதாரண மக்களை கடவுள் பயன்படுத்த விருப்பமா இருக்கிறார் என்ற தலைப்பை ஏன் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், உலக பார்வையிலே சாதாரண மக்களை உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் ஒரு வேலையிடமா இருக்கலாம், ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம், அல்லது நம்முடைய சமூகமாக இருக்கலாம், நாம் பழகுற இடமாக இருக்கலாம், பாருங்கள், அவர்கள் எல்லாருமே நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பார்கள். படிப்பை பார்ப்பார்கள், அழகை பார்ப்பார்கள், ஆற்றலை பார்ப்பார்கள், திறமைகளை பார்ப்பார்கள், அல்லது பணத்தை பார்ப்பார்கள், ஏதோ ஒன்றை நிச்சயமாக பார்க்கத்தான் செய்கிறார்கள். உறவு வைக்கும் பொழுது கூட அதைத்தான் பார்க்கிறார்கள். அதனாலே ஒன்றுமே இல்லாதவர்கள் இன்றைக்கு குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி வாழ முடியாமல் வாழ தெரியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் நம்மையெல்லாம் உண்டாக்கின கடவுள் இந்த உலகிலே எல்லோரும் வாழ்வடைய வேண்டும் என்றுதான் எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறார். அதனாலே உலகம் இன்றைக்கு தராதரத்தை பார்த்தாலும் இறைவன் தராதரத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் சாதாரண மக்களையும் அன்பு செய்கிறார், சாதாரண மக்களையும் அவர் எடுத்து பயன்படுத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அசாதாரண விடயங்களை செய்வதற்கு சாதாரண மக்களை கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார். God loves to use ordinary people to do extraordinary things. Extraordinary things, அதாவது அசாதாரணமான ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு பணம் இருக்க வேண்டும், சொத்து இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் சாதாரண மக்களை, ஒன்றுமே இல்லாத மக்களை எடுத்து அசாதாரணமான பெரிய மகா பெரிய ஆற்றலுள்ள காரியங்களை செய்ய அவர் விருப்பமாக இருக்கிறார். அதுதான் உண்மை. அதனால தான் அந்த தெய்வத்தை நாம் தேடுகிறோம். இல்லைன்றால் நாம் யாரும் அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லோரும் கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், அவரை தேடுகிறோம். ஏனென்றால் சாதாரண மக்களாகிய நம்மை வைத்து இறைவன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திங்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். அது அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம். முதல் ஆல்ரெடி அவர் திட்டமிட்டு விட்டார், ஏற்கனவே அதை திட்டமாக்கி விட்டார். காரணமாக கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வதை ஒரு சிலர் பெருந்தன்மையாக நினைப்பதில்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதையும் பலர் பெருந்தன்மையாக நினைப்பதில்லை. சமூகம் அதை பாருங்கள், ஒரு சின்னத்தனமாகத்தான் நினைக்கிறது. வேலை இல்லாத ஆக்கள் அல்லது ஏதோ பிரச்சனை உள்ள ஆக்கள் கடவுளை தேடுகிறார்கள் அல்லது இந்த இறை ஊழியம் செய்கிறார்கள் என்று அப்படி நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இதனுடைய ஆழம் புரிவதில்லை. சில நேரம் நமக்கும் புரிவதில்லை. அதனால தான் நாமும் கூட சில நேரத்திலே ஆர்வம் காட்டாமலேயே இருந்து விடுகிறோம். ஆண்டாண்டு காலமாக இருப்போம், ஆனால் ஒருபோதுமே இறை வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே வளர்வது கூட நாம் எந்த முயற்சியும் எடுத்திருக்க மாட்டோம். பைபிள் ஸ்டடி செய்ய மாட்டோம், பைபிளை வாசிக்க மாட்டோம், கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இறைவனோடு உறவாட மாட்டோம். ஏனென்றால் நம்மை அழைத்த ஆண்டவர் அல்லது அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அழைப்பு எவ்வளவு மேலானது என்பதை நாம் சில நேரம் புரிந்து கொள்வதில்லை. உதாரணமாக ஒரு மாணவன் மெடிசின் படிக்கிறான் என்றால் அவன் படிக்கிற காலம் வரைக்கும் தான் அந்த ப்ரொஃபஸர் அவனுக்கு தேவையாக இருப்பார். அவன் படிக்கிற காலம் வரைக்கும், படிப்பு முடிந்த பின்பு அவன் வெளியே வந்து விடுகிறான். அதுக்கு பின்பு அவனுக்கு அந்த ப்ரொஃபஸர் தேவையில்லை. அதுபோல ஒரு நோயாளி, நோயாளிக்கு வைத்தியர் தேவையா இருக்கிறார். நோய் மாறிய பின்பு வைத்தியர் தேவையில்லை. மீண்டும் அவனுக்கு எப்பொழுது சுகையினம் வருகிறதோ அப்பொழுது அவர்களுக்கு நோயாளி ஒரு டாக்டர் தேவையா இருக்கிறார். அதுபோல ஒன்றை நாம் கட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்ஜினியர் தேவையா இருக்கிறார். அதுபோல ஒவ்வொரு ஃபீல்டிலும் அதற்கான ப்ரொஃபஷனலே உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லா ப்ரொஃபஷனல் லெவல்ல இருக்கிற மேல் மட்டங்களில் இருக்கிற எல்லாருக்கும், அவர்களிடத்திலே தேவை எடுத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் யார் தேவையாக இருக்கிறார்கள் தெரியுமா? இறை ஊழியர்கள் தேவையாக இருக்கிறார்கள். நோயாளிக்கு வைத்தியர் தேவையாக இருக்கலாம், நோய் முடிந்த பின்பு வைத்தியர் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் வைத்தியருக்கு நோயாளி தேவையில்லை. அதுபோலதான் இன்ஜினியராக இருக்கலாம் சரி, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கலாம், எதிலும் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில நேரம் அவர்களுடைய உழைப்புக்காகத்தான் ஒருவர் தேவையாக இருக்கலாம், உழைப்புக்காக ஒரு வேலை தேவையாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே
ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்கள் தேவையா இருக்கிறார். வைத்தியருக்கு கூட ஜெபம் தேவையா இருக்கிறது. சமூகத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், அவருக்கும் ஜெபம் தேவையா இருக்கிறது, அவருக்கும் இறை ஊழியர் தேவையாக இருக்கிறார். நோயாளிக்கு மட்டுமல்ல, நான் சொன்னது போல அவர் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்கட்டும், அவருக்கும் ஜெபம் தேவை, இறை ஊழியர்கள் தேவைப்படுகிறார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? ஒரு வைத்தியருக்கு ஒரு இறை ஊழியன் தேவையா இருக்கிறார். அந்த இறை ஊழியனை பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுமே படிக்காத ஒருவராக இருப்பார், ஒன்றுமே தெரியாத ஒருவராக இருப்பார், சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக இருப்பார், குடும்பத்திலே சாதாரண ஒருவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வைத்தியருக்கு தேவையா இருக்கிறார் என்றால், இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? சாதாரண மக்களை வைத்து இறைவன் அசாதாரணமான வேலையை செய்கிறார். சாதாரணமான ஒரு 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 சகோதரனை, ஒரு சகோதரியை எடுத்து ஒரு 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 டாக்டருக்கு ஜெபம் பண்ண வைக்கிறார் என்றார் கடவுள். அந்த டாக்டரால் செய்ய முடியாததானே இந்த சாதாரண சகோதரனோ சகோதரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் கடவுள் சாதாரண மக்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சென்ற கிழமை ஒரு என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்தார். அந்த லோயர் கதைக்கும் பொழுது நான் நினைத்தேன் அவருடைய வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், அதுக்காகத்தான் ஜெபம் பண்ண அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். என்ன ஏற்கனவே என்னை ஒரு இடத்திலே கண்ட பொழுது நான் உம்மோடு கதைக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் என்னை அழைத்து கொண்டு கதைத்து விட்டு போனார். அதுக்கு பின்பு சென்ற வாரம் தொலைபேசியிலே கதைத்தோம். அவரிடத்திலே கேட்டேன் எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய காரியாலயத்திலே ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, அதற்காக மன்றாடுங்கள் என்று. அப்போ நான் நினைத்தேன் ஒரு லோயரே வந்து காரியாலயத்திலே வருகிற பிரச்சனையை அல்லது வேற வேற பிரச்சனைகள், அதாவது பொதுவாக சமூகத்திலே வருகிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு தானே ஒரு லோயரே இருக்கிறார். அவருடைய காரியாலயத்திலே வந்த பிரச்சனையை கூட அவரால் தீர்க்க முடியாமல், அதற்கு சாதாரண ஊழியர்கள் தேவையா இருக்கிறார்கள் பாருங்கள். இதிலிருந்து தான் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம் எல்லாரையும் டாக்டரை விட பெரியவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், லோயரை விட பெரியவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், இன்ஜினியர்களை விட பெரியவர்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை விட பெரியவர்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மை அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது நம்முடைய பெருமைக்காக சொல்லுகிற ஒன்று அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே உதவி தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கும் கடவுள் உதவி செய்து அவர்களையும் வாழ வைக்கவும், அவர்களை வைத்தும் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பவும், அவர்களை வைத்தும் மக்களுக்கு உதவி செய்வதற்கும் கடவுள் பாருங்கள் சாதாரண மக்களை எடுத்து அவர்களுக்கும் பயனுள்ள விதமாக அவர் பயன்படுத்துகிறார். அதனால்தான் அவர்கள் கூட நல்ல பணியை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாதாரண மக்களுடைய ஜெபம் தான் இன்றைக்கு எத்தனையோ பெரியவர்களை நல்ல விதத்திலே பயன்பட செயல்பட அவர்களை வழிவகுத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே என்னையும் உங்களையும் கடவுள் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் பெரிய காரியங்களை செய்வதற்கு. அல்லேலூயா! நாம் யாரும் பயப்படக்கூடாது. இன்றைக்கு கூட இங்கே என்ன மன்றாடினார்கள்? வைத்தியரிடத்திலே கொண்டு போய் காட்டி மருத்துவம் உதவி செய்ய முடியாமல் இருக்கிறது, நோயை சுகமாக்க முடியாமல் இருக்கிறது, நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று. இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள் எத்தனையோ நோய்கள் சுகமடைகிறது, எத்தனையோ மக்களுடைய உள்ளத்திலே ஆறுதல் வருகிறது, எத்தனையோ பேருக்கு விடுதலை வருகிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? எத்தனையோ பெரிய காரியங்களால் செய்ய முடியாத காரியத்தை இறைவன் சாதாரண மக்களுடைய ஜெபத்தை வைத்து, சாதாரண மக்களை வைத்து அவர்களுக்கு செய்கிறார். இப்போ நாம் யாருமே இதிலே வந்து ஒருபோதும் ஒதுங்கி நிற்கக்கூடாது, அதை சாதாரணமான ஒரு வேலையாக நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் கடவுள் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையில் இருப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனை மனதிலே வைத்து அதை நல்ல ஜெபத்தோடும் அர்ப்பணிப்போடும் நாம் செயல்படுவோம் என்றால் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு தேவை, பெரிய பெரிய உயர்ந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு தேவை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தினாலும்,
எவ்வளவு பெரிய அறிவினாலும் எவ்வளவு பெரிய ஆற்றலாலும் பணத்தாலும் பொருளாலும் எந்த விதமான தீய வல்லமையிலிருந்து யாராலும் விடுதலை கொடுக்க முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்திலே. ஒருவருக்குள்ளே அசுத்தாவி வந்து விட்டதென்றால், ஒரு குடும்பத்துக்குள்ளே தீய சக்தி வந்து விட்டதென்றால், எந்த விதமான தொழில்நுட்ப கருவியாலும் அதை விரட்ட முடியாமல் தான் இருக்கிறது. எந்த பெரிய படித்து பட்டம் பெற்றவர்களாலும் அதை திருத்த முடியாமல் தான் இருக்கிறது. எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் பொருள் வைத்திருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாமல் தான் இருக்கிறது. ஆனால் சாதாரணமானவர்கள் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைக்கிறார்கள். அவைகள் ஒன்றாலும் செய்ய முடியாதது, எந்த மனித சக்தியாலும் செய்ய முடியாதே கடவுள் சாதாரண மக்களை எடுத்து செய்து மக்களை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. அந்த சாதாரண மக்கள் தான் நாம் எல்லோரும். சாதாரண மக்கள் ஓர்டினரி பீப்புளை எடுத்து எக்ஸ்ட்ரா ஓர்டினரி திங் செய்வதற்காக கடவுள் அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். அதனால தான் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வதற்காக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். சொல்வோம், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். வேலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, வேலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர்தாமே எங்களை அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்களும் அதற்கு நன்றி கூறுகிறோம். நீருமுடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே, பொருளாலும் பொன்னாலும் பட்டத்தாலும் ஆற்றலாலும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை
நீர் செய்து முடிக்கிறீர் இன்றைக்கும் அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர் அந்த அபிஷேகத்தை இன்றைக்கும் இந்த இடத்திலே எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அசைந்தது என்ன நடந்தது இது யாராலும் செய்ய முடியாதது எப்படி நடந்தது யாரால் நடந்தது எங்கே நடந்தது இது நடந்திருக்க கூடுமா என்றெல்லாம் எத்தனையோ கேள்விகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் அங்கு எழும்ப ஆரம்பித்தது இந்த அப்போஸ்தலர்கள் யார் சாதாரண மக்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவினுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை செவிசாய்த்தார்கள் இயேசுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் நான் விண்ணகம் சென்று தூய ஆவியானவரை உங்களுக்குள்ளே அனுப்புவேன் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்த பின்பு நீங்கள் புறப்பட்டு போங்கள் பயப்படாதீர்கள் புறப்பட்டு போங்கள் உலகம் எங்கும் போங்கள் கடைசி எல்லை வரைக்கும் போங்கள் நீங்கள் யார் மேல் கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சுகமடைவார்கள் யாரை விடுதலை ஆக்கிவீர்கள் அவர்கள் விடுதலை அடைவார்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போங்கள் நீங்கள் ஏனென்றால் இந்த உலகத்திலே சாதாரண மக்களாகிய உங்களை வைத்து அசாதாரணமான விடயங்களை செய்ய நான் விருப்பமாக இருக்கிறேன் அவர்கள் அப்படியே செயல்பட்டார்கள் அந்த அற்புதமான காரியங்களை மக்கள் கண்டார்கள் மரித்தவர்களை கூட அவர்களை உயிரோடு எழுப்பினார்கள் கடவுளுடைய நாம் மகிமை அடைந்தது இது யார் இவர்கள் சாதாரண மக்கள் நாமும் கூட இன்றைக்கு எவ்வாறு நம்மை பார்க்கிறோம் என்பது மிக அவசியம் எவ்வாறு உங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஹவு டு யூ சீ யுவர் செல்ஃப் நாம் நம்மை சில நேரத்திலே பாருங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது கூட ஓ அப்படி அவர்களை மற்றவர்களை நாம் நினைப்போம் உதாரணமாக இப்பொழுது அப்போஸ்தலர்களை பற்றி நான் சொன்னேன் அல்லவா ஓ அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்றுதான் நாம் நினைப்போமே தவிர அந்த அப்போஸ்தலர்களை போலதான் என்னையும் உங்களையும் கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை சில நேரம் நாம் நினைக்காமல் போய்விடுகிறோம் அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் ஆலயவாசல் இருந்த ஒருவரை பார்த்து ஜெபம் பண்ணினார்களே அதுபோலதான் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததாகவே நானும் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர் அவர்களுக்கு என் வழியாகவும் சுகம் கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் என்று சில நேரத்திலே நாம் நம்மை எண்ணி பார்க்காமல் போய்விடுகிறோம் இதனால் என்ன உண்டாகிறது தெரியுமா கடவுள் எங்கள் வழியாக இந்த உலகத்திலே என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அது நிறைவேற முடியாமல் இருக்கிறது காத்திருக்கிறார் அதற்காக அவர் மோசேக்காக பல ஆண்டுகள் ஆண்டவர் காத்திருந்தது போல என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் எதற்காக நம்மையெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று நினைத்து அதை செயல்படாமல் இருப்பதனாலே என்னையும் உங்களையும் வைத்து கடவுள் செய்வதற்காக என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அதை ஆண்டவர் செய்ய முடியாமல் இருக்கிறது மோசேயை கடவுள் தேர்ந்தெடுத்த பொழுது மோசே சொன்னார் என்னாலே முடியாது என்னால் பேச முடியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது நீர் வேறு யாரையும் அனுப்பும் என்று தான் கேட்டுக்கொண்டிருந்தார் சரி ஆரோனை உதவிக்காக கடவுள் கொடுத்தாரே தவிர மோசேயை வைத்து கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாரோ அதைத்தான் கடவுள் மோசே வழியாக செய்தாதே தவிர மோசே வழியாக எதை செய்ய வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டு வைத்திருந்தாரோ அதை கடவுள் வேறு யாரையும் வைத்து செய்ய விரும்பவில்லை அதற்காக மோசேக்காக அவர் காத்திருந்தாரே தவிர ஓ மோசே நீ செய்யாமல் இருக்கிற நீ அப்படியே இருந்து விடு நான் உனக்கு பதிலாக இன்னொருவரை எடுத்து காட்டுகிறேன் பார் என்று கடவுள் போகாத கடவுள் ஏனென்றால் நம்மை தெரிந்து கொண்ட கடவுள் எப்பொழுதும் நமக்காக காத்திருந்து நம்மையே அவர் பயன்படுத்துகிறார் அது இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய முக்கியமான பாடம் என்னையும் உங்களையும் கடவுள் தெரிந்தெடுத்திருப்பதனாலே நாம் அதை சும்மா ஒரு சாதாரணமான காரியமாக தெரிந்து நினைத்து கொண்டு அதை பற்றி அக்கறை காட்டாமல் என்னவோ நாம் நம்முடைய வேலைகள்லாம் செய்து முடித்து விட்டு நேரம் கிடைக்கும் பொழுது மட்டும் நாம் இங்கே வந்து என்னவோ அதை இதை மட்டும் செய்து விட்டு பெரிதாக பல விடயங்களை நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்றால் நம்மை வைத்து கடவுள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற முடியாமல் இருக்கிறது ஆகவே நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்கும் பொழுது இதற்கென்றே நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரே என்னையெல்லாம் நீர் எதற்காக தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டு அதை நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் கடவுள் எங்கள் வழியாக
அசாதாரணமான பெரிய விடயங்களை செய்ய முடிகிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் உங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள், இது முக்கியமான ஒன்று. கடவுள் மோசேயை பார்த்து நீ போ பார்வோனிடத்திலே போ என்ற உடனே மோசே தன்னை எவ்வாறு பார்த்தார் என்றால் திக்குவாய பார்த்தாரே தவிர, பார்வோனையே நான் அடக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறான் என்பதை அவரால் பார்க்க முடியாமல் இருந்தது. கடவுள் அவருக்கு எத்தனையோ விடயங்களை, அற்புதமான விடயங்களை செய்து காட்டினார். கோலை பாம்பாக்கி காட்டினார், உடலிலே ஒரு தொழுநோயை உண்டாக்கி அதை சுகமாக்கி காட்டினார். இன்னும் பல விடயங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். இவ்வளவு சொல்லியும் அவரால் தன்னை ஒரு சரியான முறையிலே பார்க்க முடியாமல் தவித்தார். இன்றைக்கு கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது நானும் நீங்களும் எவ்வாறு பார்க்க வேண்டும் தெரியுமா? எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் வைத்தியர்களை விட பெரியவர்களாக நம்மை பார்க்க வேண்டும், ஸ்பெஷலிஸ்டை விட பெரியவர்களாக நம்மை பார்க்க வேண்டும். என்ன ஸ்பெஷலிஸ்டே செய்ய முடியாதானே இங்கே ஜெபத்துக்கு வருகிறது? பெரிய இன்ஜினியரை விட பெரிதாக நம்மை பார்க்க வேண்டும். அதனாலே அவர்களை யாருமே தராதரம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்களையும் கடவுள் வைத்து தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இறை ஊழியத்துக்கு வந்தவர்கள் நம்மை சில நேரம் எந்த அளவுக்கு கீழே தூசாக நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூசாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, கடவுள் அவர்களால் செய்ய முடியாதை செய்வதற்காகத்தான் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டினால் செய்ய முடியாது, பெரிய படித்த பட்டம் பெற்றவரால் செய்ய முடியாது, பெரிய பணம் நிறைந்தவரால் செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வாறு நம்மை பார்க்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நிலையில தான் நம்மை நாம் பார்க்க வேண்டும். கடவுள் அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கடவுளுடைய நாமத்திலே நான் நிற்க வேண்டும், கடவுளுடைய நாமத்திலே என் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், அந்த இறைவன் என் வழியாக என்ன செய்ய நினைக்கிறார் அதை செய்வதற்கு நான் தயாராக வேண்டும், என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நினைப்பும் உணர்வும் யாருக்கு வருகிறதோ அவர்கள் மேலே கடவுள் தொடர்ந்தும் அவருடைய வல்லமையை அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். You see yourself as well able to do what God wants you to do, or have you allowed yourself to adopt a grasshopper mentality? அதாவது நம்மளில் இருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என கடவுள் விரும்புகிறாரோ அதை நன்றாக செய்ய முடியும் என உங்களால் உங்களை பார்க்க முடிகிறதா, அல்லது வெட்டுக்கிளியின் மனநிலையை தத்தெடுத்து வாழ்கிறீர்களா? இந்த வெட்டுக்கிளியை நான் எடுத்துக்கிறேன், பைபிளில் அதில் ஒரு பகுதி இருக்கு, அதை நான் பார்க்க போகிறோம். அதனால தான் அதாவது நாங்கள் அல்லது நீங்கள் கடவுள் உங்களை வைத்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக செய்வேன், என்னை வைத்து கடவுள் அதை செய்வார் என்கிற ஒரு நிலையிலே நம்மை பார்க்கிறோமா? அல்லது ஐயோ இதெல்லாம் செய்ய என்னால் என்ன முடியும், இதுக்கெல்லாம் நான் தகுதியா, இப்படியெல்லாம் என்னால் செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் சமூகத்தில் என்னால் செய்ய முடியுமா, என் குடும்பத்தில் செய்ய முடியுமா, ஐயோ இது சரி வராது, நான் வந்து ஒரு வெட்டுக்கிளியை போல இருக்கிறேன், சாதாரண ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படி பார்க்கிறோம். அதனால தான் பாருங்கள் சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலே கூட ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் துணிந்து போய் அதற்காக ஜெபம் பண்ண முடியாமல் தவிக்கிறோம். ஏனென்றால் நமக்கு இன்னும் அந்த துணிவு வராமல் இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகிறது அப்படி நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எத்துணி விதமான சாபங்கள் நீங்க போகிறது, தடைகள் அகலப்போகிறது, இருள் பயந்து ஓடப்போகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தான் உங்கள் குடும்பத்திலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஆகவே நீங்கள் உங்களை எவ்வாறு பார்க்க வேண்டுமென்றால் கடவுள் என்னை வைத்து என்னவெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அதையெல்லாம் நிச்சயமாக அவர் நிறைவேற்ற தயாராக இருக்கிறார், அதை செய்வார். அப்படிப்பட்டவர்களாக உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். கிராஸ்கோப்பர் போல அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்மை நாம் பார்க்கக்கூடாது. மோசே பாருங்கள், கானான் நாட்டை உளவு பார்ப்பதற்காக சில தலைவர்களை அனுப்புகிறார். இஸ்ராயேல் மக்களை கடவுள் எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். இஸ்ராயேல் மக்களுக்காக கடவுள் ஆயத்தப்படுத்திய நாடு கானான் நாடு. அந்த நாடு செழிப்பான ஒரு நாடாக இருந்தது. அந்த செழிப்புக்குள்ளே அவர்கள் போவதற்கு முன்பு அவர்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது, பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அவர்களை தாண்டி தடைகளை உடைத்து கடவுள் வழி நடத்தி கொண்டு வந்து இப்பொழுது கானான் நாட்டுக்குள்ளே போவதற்கு முன்பதாக மோசஸ் என்ன செய்கிறார் என்றால் ஒரு சிலரை அந்த நாட்டிலே யார் இருக்கிறார்கள், அந்த நாடு எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை
மறைந்திருந்து பார்த்து கொண்டு வாருங்கள் என்று உளவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஒவ்வொரு இடத்திலே இருக்கிறவர்கள் அது தங்களுடைய நாடு தங்களுடைய இடம் என்று அவர்கள் மதில் கட்டி பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அதுக்குள்ளே வேறு யாரும் வர விடமாட்டார்கள். அப்படி வந்தால் போர் ஆரம்பமாகிவிடும். இந்த அடிப்படையில் இப்பொழுது மோசஸ் வந்து அந்த மக்களோடு அந்த கானா நாட்டுக்குள்ளே போக வேண்டும். அந்த நாட்டுக்குள்ளே வேறு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டை தானே உங்களுக்கு கொடுப்பேன் என்று கடவுள் சொன்னதினாலே இவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே போவதற்கு முன்பதாக மோசஸை கடவுள் சொல்லுகிறார் உளவு பார்ப்பதற்காக அனுப்பும்படி. இதிலே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் உண்டு. அதை நாம் கவனிக்க வேண்டும். எண்ணாகமம் அல்லது எண்ணிக்கை நூல் 13 அதிகாரத்திலே வசனங்கள் 1-2 வரை ஆண்டவர் மோசையிடம் இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆட்களை அனுப்பு. இப்போ நாமெல்லாம் என்ன கேட்போம் தெரியுமா? எகிப்தில் நாமெல்லாம் இருந்த பொழுது கானான் நாட்டை தாரணன்னு தானே கடவுள் சொன்னார். அப்படி என்றால் அப்படியே எங்களை ஒரு பெரிய ஒரு லக்ஸரி ஜெட் ஒன்றை அனுப்பி ஏற்றி கொண்டு போய் அப்படியே இறக்கி விட்டுருக்கலாமே அதுக்குள்ளே. நாமா கேட்டோம் கானான் தேசத்தை தான் கானான் தேசத்தை தாண்டு எங்களுக்கு சுமையாக இருக்குது வேதனையாக இருக்குன்னு தான் நாம் மண்டாடினோமே தவிர கானான் நாட்டை தாண்ட நாங்கள் கேட்டோம் இல்லையே. அது கடவுள் தானே எங்களுக்கு கானான் நாட்டை தாரன்னு சொல்லியிருக்கிறார். அதை தாரன்னு சொல்லிவிட்டு எத்தனை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு. இப்போ கூட பார் உளவு பார்த்து கொண்டு வரும்படி சொல்லுகிறாரே கடவுள் தான் அந்த நாட்டை எடுத்திருக்கான நம்ம கொண்டு அப்படியே உள்ளே இறக்கி விட்டுருக்கலாமே என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள், கடவுள் சாதாரண மக்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் என்பது இன்றைய கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏழையா இருந்தவர் கடவுளை நினைத்தார். பணக்காரரை வந்த பின்பு பணத்தை தான் அவர் பெருசா நினைத்துக் கொண்டிருக்கிறார். படிக்க ஆரம்பிக்கிறவர் கடவுளை எனக்கு அறிவை தாரும் என்று கேட்டார். அவருக்கு கடவுள் அறிவை கொடுத்த உடனே படிப்பு தான் தனக்கு மேல் என்று நினைக்கிறார். உலகத்தில் அந்தஸ்தை இல்லாத சமூகத்தில் அந்தஸ்தை இல்லாமல் இருந்தவர் அவர் அவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்த பின்பு அவர் இப்பொழுது அந்தஸ்தை தான் பெரிதான் நினைக்கிறாரே தவிர கடவுள் தான் இந்த நிலையை கொண்டு வந்தார் என்று அவர்கள் சொல்ல மறந்து போய்விட்டார்கள். அதனாலே அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கடவுள் தன்னை யார் என்று காட்ட வேண்டியதாக இருக்கிறது. பார்வோன் அன்றைக்கு பெரிய அரசாட்சி படைத்தவராக இருந்தார். அவருக்கே கடவுள் காட்ட வேண்டியதாக இருந்தது உன்னை விட கடவுள் பெரியவர் என்று. உன்னிடத்தில் இருக்கிற பெலனை விட உன்னிடத்தில் இருக்கிற அரசாட்சியின் வல்லமையை விட இந்த சாதாரண மக்களோடு இருக்கிற கடவுள் பெரியவர் என்று காட்ட வேண்டியதாக இருந்தது. அதனாலே பாருங்கள் இவர்களை வைத்துத்தான் அவைகள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால தான் உளவு பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். அதில் கவனிக்க வேண்டியது பாருங்கள், மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலும் இருந்து அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். எல்லாரும் சொல்லுவோமா, மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். யூத சமூகத்தில் யூத சமூகத்திலே 12 குலம் இருந்தது. இப்போ 12 தலைவர்களை மோசஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தெடுத்து இந்த 12 தலைவர்களை தான் இந்த உளவு பார்க்க அவர் அனுப்புகிறார். இப்போ யாரை தேர்ந்தெடுக்க சொன்னார் தெரியுமா? தலைவர்களை. ஏன் தலைவர்களை தேர்ந்தெடுக்க சொன்னார்? தலைவர்களை வைத்து தானே மற்றவர்களை வழி நடத்த முடியும். அப்ப இந்த தலைவர்களே தங்களை ஒரு வெட்டுக்கிளியை போல பார்த்து கொண்டிருந்தால் அவர்களோடு இருக்கிறவர்களை வழி நடத்த முடியுமா? முடியாது. அதனாலே தலைவர்கள் தங்களை தலைவர்களாக பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நம்மை தானே கடவுள் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன எத்தனை பேர் இங்கு வரவில்லை? நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் எத்தனை பேர் என்ன இங்கு வரவில்லை? கடவுள் நம்மை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மை தான் உளவு பார்க்க அனுப்புவார். நாம் வெட்டிக்கிளியை போல இருந்தால் அவர்கள் இன்னும் ஓடி விடுவார்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆனால் நானும் நீங்களும் வெட்டிக்கிளியை போல இருக்க முடியாது. கடவுள் நாமத்திலே நம்மை நாம் கடவுள் எண்ணத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்ற மக்களாக நம்மை நாம் பார்க்க வேண்டும். 12 தலைவர்கள் போகிறார்கள். அதிலே 10 பேர் வெட்டுக்கிளியாக இருந்தார்கள். 2 பேர் தான் கடவுள் நாமத்திலே தைரியசாலியாக இருந்தார்கள். அதுபோலதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே கூட அப்பா அம்மா என்றால் நாம் தான் தலைவர்கள். நம்முடைய குடும்பத்திலே நாம் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக கடவுளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படி என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கைக்குள்ளே நாம் வராமல் போனால்
நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளே கொண்டு வர முடியாது. வெட்டுக்குள்ளியே போல நாம் இருக்கக்கூடாது. சமூகத்திலும் சரி, இறை பணியிலும் சரி, இந்த இறை பணியில் இருக்கிறவர்கள் கூட, நாம் கூட நாளுக்கு நாள் ஆன்மீகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி மற்றவர்களை ஆண்டோர் கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியை விடுதலையை கொடுக்க முடியும் என நாமே பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சில நேரம் நம்மாலே தீர்க்க முடியாமல் இருக்கிறது. அப்ப எப்படி பெரிய பிரச்சனைகளோடு இருக்கிறவருடைய பிரச்சனையை நாம் தீர்த்து வைக்க போகிறோம்? அதனாலே தான் நாம் நாளுக்கு நாள் பாருங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கக்கூடாது, மாறாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். அதனாலே தான் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்பு. அல்லேலூயா. நாம் எல்லோரையும் கடவுள் அந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அதை நான் வந்து ஜெலோவினாலே அன்லைன் பண்ணியிருக்கிறேன், ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். என்னாகவும் 13:25, 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தார்கள். எத்தனை நாள் அவர்கள் உளவு பார்த்தார்களாம்? 40 நாள். நாட் 4 hours, 4 days இல்லை, 40 நாள். ஏன் அப்ப நான் அந்த 40 நாள் அதை நான் வந்து ஜெலோவினாலே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இந்த 40 நாள் உளவு பார்த்து விட்டு அவர்கள் வரும் பொழுது 10 பேர் வெட்டுக்கிளியாக தான் வந்தார்கள். 2 பேர் தான் கடவுள் நாமத்திலே வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு தைரியசாலிகளாக வந்தார்கள். இந்த 40 நாள் போய் கழித்தார்களே, வீணாகத்தானே போயிருக்கிறது அது. இந்த 40 நாளும் அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியவில்லை, கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. இந்த 40 நாட்கள் அவர்கள் போய் கழித்தாலும் மீண்டும் வரும் பொழுது அவர்களுடைய மக்களை அவர்கள் தைரியப்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த 40 நாட்களை அவர்கள் வீணாக்கி இருக்கிறார்கள். 40 நாள் அங்கே போய் இருந்த பொழுது கூட தங்களை வெட்டுக்கிளி 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 என்றே நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்களே தவிர, என்னை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறார் கடவுள் என்றால் நான் போய் என்னோடு இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் இந்த செழிப்பான நாட்டுக்குள்ளே கொண்டு வரத்தான் கடவுள் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர்களால் நினைக்க முடியாமல் போய்விட்டது. இதை நினைக்காமலேயே 40 நாட்கள் அவர்கள் கழித்தார்கள், வீணாக போய்விட்டது. இது இன்றைக்கு நாம் எல்லோருக்குமே ஒரு நல்ல பாடம். நான் எத்தனை ஆண்டுகள் இதில் இருக்கிறோம் என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. எத்தனையோ ஆண்டுகள் இருந்தும் கடவுளுக்குள்ளே நாம் வளர்ச்சி அடையாமல் போனோம் என்றால் நம்முடைய நாட்கள் நேரங்கள் எல்லாம் சில நேரத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது என்னடா இது, இத்தனை வருஷம் நான் இதிலிருந்து என்ன பிரயோசனம் எனக்கு அப்படின்னு நாம் நினைக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறோம். ஏன்? நான் சில நேரம் வெட்டுக்கிளியாகவே இருந்து விடுகிறோம். அதனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையிலே புரிந்துணர்ந்து அதற்காக நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ்வோம் என்றால் கடவுளால் செய்ய முடியாது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எதற்காக கடவுள் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்து? இன்றைக்கு தான் நீங்கள் எல்லாரும் இதிலே பங்காளிகளாக இருக்கிறீர்கள். நாளைக்கு நீங்கள் மக்களை வழி நடத்துகிற வழிகாட்டிகள், அதை ஒருபோதும் மறக்க கூடாது. நான் கூட ஒரு காலத்திலே அப்படி ஒரு கதிரில் இருந்து பங்காளியாகத்தான் இருந்தேன். ஆனால் பல போதனைகள் கேட்ட பொழுது நான் பங்காளியாக மட்டும் இருக்கக்கூடாது, வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை முதல்ல நான் குடும்பத்தில் தான் ஆரம்பித்தேன். என் குடும்பத்தை நான் வெற்றியோடு வழி நடத்தி அதிலே வெற்றி காண வேண்டும். என் குடும்பத்திலே ஜெப வாழ்க்கை உண்டாக்க வேண்டும். என் குடும்பத்திலே கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்ட வேண்டும். அங்குதான் நான் ஆரம்பித்தேன். ஏனென்றால் என் குடும்பத்திலிருந்து என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் என் குடும்பத்துக்கு வேண்டியதை கடவுள் என் வழியாக கொண்டு வர வேண்டும் அப்படி என்ற ஒரு ஜெபமும் அந்த வைராக்கியம் எனக்குள்ளே உண்டாகியது. அதுபோல் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுள் உங்கள் எல்லாரையுமே பார்வையாளராக அதில் இருப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்காக கடவுள் பல மக்களை ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அவர்களை பொறுப்பெடுத்து ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே வழி நடத்த வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நற்செய்தியை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அவளுக்கு கொடுக்க வேண்டிய விடுதலையை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னுமே நீங்கள் காலம் தாழ்த்த கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அறையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். பல மக்கள் என்ன ஜெபம் பண்ணுவதில்லை. அதனாலதான் அவர்களுக்கு என்ன படம் தெரியாமல் இருக்கிறது, வெறும் ஸ்கிரீன் மட்டும் தெரிகிறது, ஒயிட் ஸ்கிரீன். இங்கே வந்து மட்டும் ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதனாலதான் பாடசாலையிலே ஹோம்வொர்க் கொடுக்கப்படுகிறது. பாடசாலையில ஹோம்வொர்க் கொடுத்து வீட்டை விட்ட உடனே பாருங்கள், மாணவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த ஹோம்வொர்க்கை செய்யும் பொழுது அவர்களுக்கு விடை தெரியாமல் வரும் பொழுது தாங்களாகவே தேடி விடை கண்டுபிடிக்கிறார்கள். தேடி கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் ஹோம்வொர்க். பாடசாலையிலே படிப்பிக்கப்படுவது தெரியாட்டின் கே கேள் என்ன இடத்திலே அப்படி என்று சொல்லப்படுவதுதான் பாடசாலை.
அதான் இங்கே நடக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது என்றால் உங்களுக்கு கடவுள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று போதிப்பதான் இந்த இடம். கடவுள் உங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிப்பது உங்க அறையில இருந்துதான். அதை நீங்கள் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்க முடியவென்றால் 40 நாட்கள் வீணாகிவிடும். அது ஆண்டுகளாக பார்க்கலாம். 40 ஆண்டுகளாக கூட நாம் இருந்து விடலாம், வீணாகிவிடுகிறது. எண்ணாகமம் 13 அதிகாரத்தில் 27வது வசனம், அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீரங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம், அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது, இதுவே அதன் கனி. அதில் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோமா, அதில் என்ன பாலும் தேனும் வேணாமா உங்களுக்கு? அதில் நான் சில நேரம் பெரிய சத்தமா கேட்கறதுனால நீங்க வந்து அமைதியாட்டீங்களோ தெரியாது, இல்லாட்டி ரெஸ்ட் பண்ணிடக்கூடாது யாரும் என்ற இடத்துல. சரி, அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது, இதுவே அதன் கனியா. அப்ப அங்கிருந்து சொல்லப்பட்டது, அங்கு போய் அங்கு என்ன இருக்கிறது கொண்டு வாருங்கள் என்று. இந்த இதனுடைய பின்னணி, சரித்திர பின்னணி என்ன சொல்லுகிறது என்றால், கானான் நாட்டிலே வந்து அந்த முந்திரி குலை இருக்கிறது அல்லவா, அதை வந்து ஒருவராலே தூக்க முடியாதான். அதை ரெண்டு பேர் கடியிலே சுமந்து தான் தூக்கலாமா. அவ்வளவு பெரிய முந்திரி பழம் அது, அவ்வளவு செழிப்பான ஒரு நாடு, பாலும் தேனும் ஓடுகிற நாடு. இதைத்தான் கடவுள் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை தான் உனக்கு தரப்போகிறேன், அதனால நீ இதற்காக கொஞ்சம் செயல்படு அப்படி என்று சொன்னார். இன்றைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் கடவுள் அப்படி தான் வச்சிருக்கிறார், அதற்காக செயல்பட சொல்லுகிறார் அவர். அதை அவர்கள் பார்த்தார்கள். இதை பார்த்து விட்டு, இதையெல்லாம் கண்ட பின்புதான் அவர்களுடைய மனநிலை பாருங்கள். எண்ணாகமம் 13 அதிகாரத்தில் 28வது வசனம், ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். தெரியோ, அந்த நாடு நல்லா இருக்குது, செழிப்பா இருக்குது, ஆனா என்ன பிரச்சனை என்றா, லைக் ஆயினும், ஆங்கிலத்திலே பட் அப்படின்னு தொடங்கும். இந்த ஆயினும் வந்தாலே பிரச்சனை தான். இது நல்லா இருக்கு ஆண்டவரே, ஆனால் அப்படி என்றாலே பிரச்சனை வந்துடும் அங்க. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். அப்ப என்ன கடவுளுக்கு தெரியாது அங்க வலிமை மிக்கவர் தான் இருக்கிறார்கள் என்று? இவர்கள் பார்த்துதான் கடவுளுக்கு தெரியுமா? அங்கே வலிமை மிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கடவுளுக்கு தெரியும். அதை விட வலிமை மிக்கவர்களாக உங்களை மாற்றி அனுப்ப போவதற்காக தான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார், அதற்காக தான் அனுப்பி இருக்கிறார். இந்த உளவு பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், ஐயோ பெரிய பெரிய வலிமை மிக்கவர்கள்லாம் இருக்கிறார்கள், ஆனால் நம்மோடு இருக்கிற கடவுள் அதை விட பெரியவர். எகிப்திலிருந்து இதை தருவேன் என்று கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதுக்குள்ளே கடவுள் இப்ப கொண்டு போக போகிறார். அந்த வலிமை மிக்கிறவர்களையே விழுத்தக்கூடிய அளவுக்கு கடவுள் எங்களை வலிமைப்படுத்த போகிறார் என்று தான் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டுமே தவிர, ஐயோ அவர்கள்லாம் பெரிய வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள், நாங்கள் நகர்கள் அரண் சூழ்ந்தவை, அந்த நகர் எல்லாம் அரணால கட்டப்பட்டிருக்கிறதாம், சூழ்ந்திருக்கிறதாம், மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழி மரபினரையும், அதாவது இந்த ஆனாக்கின் வழி மரபினர் யார் என்றால் பெரிய பெரிய அரக்கர்கள், அவர்கள் பெரிய அரக்கர்கள், நாங்கள் அங்கு கண்டோமா, பெரிய பெரிய அரக்கர்கள் எல்லாம் கண்டுட்டார்கள். அதை கண்டவுடன் என்ன நடந்துட்டு தெரியுமா, ஐயோ பாலந்தேன் ஓடுற தேசமே மறைஞ்சிச்சு, பெரிய பெரிய செழிப்பா இருந்த முந்திரி பழம் எல்லாம் அதுக்கு பின்னால வந்து மறைஞ்சிட்டு, இவ இப்ப அதுக்கு முன்னால நிக்கிறதெல்லாம் பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் நிக்கிறார்களே தவிர, அந்த பாலந்தேனு பின்னால போயிட்டு. நாம் சொன்னது போல எப்பொழுது நாம் நம்மை சாதாரண மக்கள், அதாவது வெட்டி கிளியாக பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் பின்னால போய்விடும். நாம் எப்பொழுது நம்மை கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம் கடவுள் பெரியவர், நம்மை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோமோ, அப்பொழுதுதான் கடவுள் நமக்காக வைத்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எண்ணாகமம் 13 அதிகாரத்திலே 30வது வசனம், அப்ப காலேபு என்ற ஒருவர் இருக்கிறார், 12 கோத்திரத்திலே இவரும் ஒரு தலைவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், காலேபு மோசேயோடு உள்ள மக்களை உடனே அமைதிப்படுத்தி, ஏனென்றா இவங்க வந்து இந்த 10 பேர் ஒன்றாக சேர்ந்து அங்க போய் பார்த்தோம், அங்க பாலந்தேனம் ஓடுது, பெரிய பெரிய முந்திரி பழ கொலையெல்லாம் பார்த்தோம், ஆனா ஐயோ பெரிய பெரிய மக்களா இருக்கிறார்கள், பெரிய அரக்கர்களா இருக்கிறார்கள், அப்படியே விழுங்கிருவார்கள் போல இருக்கு நம்மை, அப்படியே எல்லாம் அரண் கட்டியதான் அரண் சூழ்ந்திருக்குது என்று சொன்ன உடனேயே அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ஒப்பாரி வைத்து ஆள ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ கடவுளே, மோசே இதற்காகவா நீரங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர்? அதை பைபிள்ல நீங்க போய் படிக்கணும் இன்றைக்கு இரவு என்ன, அது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது
இதை கேட்ட உடனே பாருங்கள் இந்த மக்கள் எல்லாரும் குளறி அழுது விட்டு அதை கீழே நான் வாசிப்போம் இன்றைக்கு அதுக்கு பின்பு இதற்காக வாங்களே நீர் கொண்டு வந்தீர் இப்படி எல்லாம் கொண்டு வந்து கொலை செய்ய வாங்களே கொண்டு வந்தீர் இப்படி எல்லாம் ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் கடவுள் இதற்காக கொண்டு வந்தார் இல்லை அந்த நாட்டை கைப்பற்றி அதிலே வாழ வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார் அதனால்தான் நமக்கு முன்பாக மலையை பார்க்கும் பொழுது நாம் பயப்படக்கூடாது அந்த மலையை எப்படி விரட்டலாம் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும் அந்த கடவுளுடைய வல்லமை எப்படி நம் வழியாக வெளிப்படும் என்பதை நாம் காத்திருந்து அறிந்து கொள்ள வேண்டும் சரி மக்களை அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம் ஏனெனில் நாம் அதை எழுதில் சொல்லுவோமா நாம் அதை எழுதில் வென்றுவிட முடியும் காலை இப்ப எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் சும்மா எழுதா வென்று விட முடியும் இதெல்லாம் ஒன்றும் பயப்பட காரணம் இல்லை ஒரு பெரிய விஷயமே இல்லை இது எளிதாக நான் வென்று விடலாம் யாரும் பயப்பட வேணா அமைதியா இருங்கோ அப்படி என்று அவர் சொல்லுகிறார் ஆனா பத்து பேர் இல்லை இல்லை ஐயோ இது என்ன விசர்க்கதையா இருக்கு அப்படி அல்ல நாம் போனாலே அவர்கள் விழுங்கி விடுவார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை பயப்படாதீர்கள் நாம் எளிதாக வென்று விடலாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் எத்தனை பேரை இந்த ஊழியத்திலே அப்படி நாம் கண்டிருக்கிறோம் வைத்தியர் இப்படி சொல்லிவிட்டார் பாடசாலையில் இப்படி நடந்து விட்டது குடும்பத்தில் இப்படி நடந்து விட்டது ஐயோ என்ன நடக்கப் போகிறதோ தெரியாதே இந்த வைத்தியசாலை என்னை கைவிட்டு விட்டதே என்று கலங்கி இருக்கிறார்கள் அப்பொழுது நாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பயப்பட வேண்டாம் இந்த வைத்தியசாலையில் இருக்கிற எல்லா வைத்தியரையும் விட நம்மோடு இருக்கிற கடவுள் பெரியவர் அவர்களால் செய்ய முடியாததை அங்கிருக்கிற பெரிய பெரிய தொழில்நுட்ப கருவிகளால் செய்ய முடியாததை இயேசுவின் நாம் உங்களுக்கு செய்யும் பயப்படாமல் இருங்கள் அதன் வழியாக அற்புதங்களை கண்டார்கள் கண்டுகொண்டும் இருக்கிறார்கள் அப்படித்தான் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அல்லேலூயா எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம் கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் இது ஒரு திருப்பாடல் கடவுளை எல்லாம் யார் நம்புகிறார்களோ அவர்கள் சீயோன் மலை போல் அசையாமல் இருப்பார்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு நம்மை பார்த்து மலைகள் அசைந்து போகுமே தவிர நம்மை அசைந்து போக கடவுள் விட மாட்டார் கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள் கரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் எருசலே நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போலே நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல் இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார் கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள் வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள் கோடை காலத்தில் பயமில்லை வறட்சி வந்தாலும் கவலை இல்லை கோடை காலத்தில்
உன்னிடத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. ஒருமாக கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மறைவுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனிதரும் காற்றை செடி, பிள்ளைகள் ஒழிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் காற்றை செடி, பிள்ளைகள் ஒழிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். ஒருமாக கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மறைவுள் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேறு பெற்றோர். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேறு பெற்றோர். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மறைவோன் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். நாம் அசைந்து போக கடவுள் ஒருபோதும் விடமாட்டோம். அல்லேலூயா. மலை போல பிரச்சனை வரட்டும், நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? என் நான் அசைந்து போக என் ஆண்டோர் விடமாட்டேன். என் குடும்பம் அசைந்து போக என் ஆண்டோர் விடமாட்டான். என்னுடைய வேலை அசைந்து போக என் ஆண்டோர் விடமாட்டான். என் பிள்ளைகள் அசைந்து போக என் ஆண்டவர் விடமாட்டார். ஏனென்றால் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டோம். ஆமே. நம்ம அமைதியாக உட்கார். எண்ணாகமம் 13 அதிகாரத்திலே 31 வசனம். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மில் வலிமை மிக்கவர்கள் என்றனர். காலேப் என்றவர் சொல்லுகிறார், எளிதாக நாம் அதை கைப்பற்றி விடலாம், போவோம் வாருங்கள். அப்பொழுது அவரோடு இருந்த 10 என்ன சொன்னார்களாம்? நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது. பல முறை நாம் அப்படி தான் சொல்லுகிறோம், இதற்கு எதிராக நாம் போக முடியாது, இந்த பிரச்சனையை நாம் வெற்றி கொள்ள முடியாது, இந்த கஷ்டத்தை நாம் வெற்றி கொள்ள முடியாது, முடியாது 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 என்ற வார்த்தைகளையே நாம் பல தடவை பேசுகிறோம். இல்லை, அப்படி முடியாது என்று நாம் பேச போகிறோம் என்றால் அதுக்கு முன்பு கட்டாயமாக ஆண்டவரை கொண்டு வந்து வைத்து விடணும். ஆண்டவரால் முடியாது அப்படின்னு சொல்லலாமே தவிர முடியாது 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 என்று சொல்லக்கூடாது. அப்படி என்றால் அந்த முடியாததை முடியும் என்று நாம் மாற்ற வேண்டும். முடியும், ஆண்டவரால் முடியும், என்னால் முடியும், என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருப்பதனால் இது என்னால் முடியும் அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர முடியாது முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. முடியாது முடியாது என்று சொல்ல வைப்பதுதான் அழகையினுடைய வேலை. முடியும் முடியும் என்று சொல்ல வைப்பதுதான் பரிசுத்தாவியானவருடைய வேலை. அதனாலேதான் தூய ஆவியானோர் எப்பொழுது நம்மை ஆட்கொள்கிறாரோ அந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய வார்த்தையே மாறிவிடும், நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடும், நம்முடைய உணர்வுகள் மாறிவிடும். முடியும் முடியும் ஆண்டவரால் முடியும் என்ற உணர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது. பல மக்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படாமல் இருப்பதனாலே தான்
போய் ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பதனாலே தான் முடியாது 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 என்ற வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் யார் ஒருவர் தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அந்த நிமிஷத்திலிருந்து நாம் சாதாரண மக்களாக இருப்போம். ஆனால் நமக்குள்ளே வந்திருக்கிற ஆண்டோர் பெரியவராக இருப்பதனாலே அவர் தான் நம்முள்ளமாக பேசுவார், முடியும் மகனே முடியும், இது ஆண்டவரால் முடியும், இது எங்களால் முடியும், கடவுள் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார், கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் எங்களுடைய குடும்பத்தை கைவிடவே மாட்டார், வெட்கப்பட்டு போக விடமாட்டார், எங்கள் ஆண்டவர் எங்களை உயர்த்துவார் என்று பாருங்கள் நம்மால் சொல்ல முடிகிறது. அல்லேலூயா, ரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், முடியாது முடியாது என்றார். இந்த முடியாது முடியாது என்று சொன்னதுனாலே அவர்களுக்கு ஒன்று நடக்கிறது, முடியும் முடியும் என்று சொன்னவர்களுக்கும் ஒன்று நடக்கிறது. அதை இன்றைக்கு நேரம் இருந்தால் நாம் பார்க்கலாம். எண்ணாகமம் 13 32 வசனம், அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாயிருக்கிறது, அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அப்ப இன்னும் அவர்கள் தங்களை வழி நடத்துகிற கடவுளை பார்க்கவில்லை, இன்னும் அவர்கள் தங்களுடைய வழி நடத்துகிறவர் யார் என்றதை இன்னும் அறியவில்லை. அவர்கள் சும்மா பின்னாலே வருகிறார்கள், செங்கடல் பிரிந்த நேரம் பார்த்து கை தட்டினார்கள், அதுக்கு பின்பு பார்த்தா தலையை குனிஞ்சு கொண்டு பிரச்சனை பட்டார்கள், அதுக்கு பின்பு மன்னா விழுந்த பொழுதோ மன்னா விழுந்தோன்னு சத்தம் போட்டார்கள், என்னது மலை பிளந்து தண்ணீர் வரும் பொழுதோ தண்ணீர் வந்து விட்டது என்று சொல்லி சத்தம் போட்டார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த நேரம் முடிந்த உடனே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் தண்ணீரை தந்த கடவுள் யார், செங்கடலை பிரித்த கடவுள் யார், உணவை கொடுத்த கடவுள் யார் அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூட முடியாமல் இருக்கிறது, அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இப்படி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று சில நேரம் சொல்ல முடியாமலே இருக்கிறது. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனால் தூய ஆவியின் வல்லமை எப்பொழுது என்னை ஆட்கொண்டதோ அப்பொழுதுதான் என்னால் சொல்ல முடிந்தது, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட பெரியவர் என்று. அல்லேலூயா. அது வரைக்கும் சொல்ல முடியவில்லை. நான் அது வரைக்கும் கோயிலில் போயிருந்து ஆண்டவரே நீர் பெரியவராக இருப்பீரா பெரியவராக இருப்பீரா, என்னை கைவிடாதேம் என்னை கைவிடாதேம் என்னை கைவிடாதேம் என்று தான் சொல்லக்கூடியதாக இருந்ததே தவிர என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்னை கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாமல் இருந்தது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த மக்கள் அப்படி தான் இருந்தார்கள். அந்த நாடு ஆக்களே விழுங்கிறது போல இருக்குது, அங்கே இருக்கிற ஆக்கள்லாம் பெரியவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், விழுங்குற நாட்டையே விழுங்கும்படி செய்வார் கடவுள் நம்மை வைத்து. அல்லேலூயா. அந்த நாட்டே நாம் விழுங்கும்படி செய்வார். நம்மை விட பெரிய உயரமா இருக்கலாம் பரவாயில்லை, அதை விட பெரியவராக கடவுள் நம்மை மாற்றுவார். எண்ணாகவும் 13:33, அத்துடன் நெருப்பிலிருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வர் ஆகிய அரக்கரையும் கண்டோம். இதோடே அவர்கள் முழுவதுமாய் பயந்து விட்டார்கள். நெருப்பிலிருந்து வருகிறவர்கள் போல இருக்கிறார்கள், அவ்வளவு பெரிய அரக்கர்களாக இருக்கிறார்கள். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம், அவர்களும் நாங்கள் அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோமாம். ஒப்பிட்டு பார்த்தார்கள், அட்டே எங்கள் அப்பா இது என்னடா, இது இவ்வளவு பெரிய அரக்கர்களாக இருக்கிறார்கள், அவருக்கு முன்னால் எங்களை பார்த்தா நாங்கள் வந்து சும்மா அந்த இலையில் நிற்கிற ஒரு வெட்டுக்கிளி மாதிரி எல்லாம் இருக்கிறோம், இதில் இந்த இடத்துக்குள்ள நாங்கள் போக முடியுமா? உடனே டேர்ன் பண்ணினார்கள் மோசைக்கு எதிராக. எங்களை என்னத்துக்காக கொண்டு வந்தீர், சாகடிக்கவா கொண்டு வந்தீர் அப்படின்ட்டு அவர்கள் முரண்பட ஆரம்பிக்கிறார்கள். நாம் எப்பொழுது கடவுளை பெரியவராக பார்க்கா விடுகிறோமோ அப்பொழுது இந்த உலகம் நமக்கு பெரிதாக தெரியும். அப்பொழுது நம்மை அறியாமலே பயம் வந்துவிடும், நம்மை அது நெருக்கும், நம்மை அது அழுத்தும், வேதனைப்படுத்தும். எப்பொழுது நாம் கடவுள் பெரியவர் என்று பார்க்கிறோமோ அப்பொழுது அது பயந்து பின்வாங்க ஆரம்பிக்கும், இருள் மறைந்து போக ஆரம்பித்து விடும். சரி, சீக்கிரமாய் பார்த்து முடிக்கலாம். எண்ணாகவும் 14 வேதாகமத்திலே தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் அல்லது எண்ணிக்கை நூல் என்று இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், எடுத்தவர்கள் எத்தனையாவது பக்கம் என்று சொல்ல முடியுமா? எத்தனை? 221 பக்கம் பழைய ஏற்பாடா. 14 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1-10 நாம் வாசிக்கப் போகிறோம். ஏனென்றால் எல்லாமே அதில் போட முடியாமல் இருந்ததினால்
வாசிக்கிறேன் கவனியுங்கள். உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தார்கள், உறங்க முடியவில்லை. என்றால் இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பெரியவர்கள் அரக்கர்கள், அங்கு போக முடியாது என்று சொன்ன உடனே அவர்களுக்கு பயம் வந்து விட்டது, அதனாலே உறக்கமே வரவில்லை. சரி, இரண்டாவது வசனம், இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தான. மக்கள் கூட்டமைப்பு உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பால நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே, அங்கு செத்தாலும் பரவாயில்ல, இங்கே செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த சுமையை மட்டும் நம்மால சுமக்கலாது, நினைச்சு நினைச்சு நெத்திரியே வராம இருக்கு நமக்கு. சரி, மூன்றாவது வசனம், வாளுக்கு இரையாக்கும்படியே ஆண்டவரங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். எப்படி ஆண்டவரை பற்றி கதைக்கிறார்கள் பார்த்தீர்களா? இவர்கள் என்ன அற்புதம் காணாத மக்களா? இவர்கள் எத்தனை அற்புதங்களை கண்டவர்கள், எத்தனை வாதிகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் இவர்கள். திருப்பவும் சொல்லுகிறேன், அந்த 40 நாட்கள் வீணாய் போனது. இதை விட எத்தனையோ வருஷம் வீணா போயிருக்கு, இவங்க நடந்து வந்து எத்தனையோ எல்லாம் கண்டு மென்னம் வீணா தான் போயிருக்கு அதெல்லாம். அதுபோல இந்த கூட்டத்தில் வந்து போறாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது வீணாயிரக்கூடாது. தயவு செய்து வீணானா வீட்டை நிற்கிறவங்க சொல்லுவாங்க, அப்பவே சொன்னா நீ இந்த கூட்டத்துக்கு போகாத, வேலைக்கு போன், நீ வேலைக்கு போய் தான் நாங்கள் இப்போ வீடு வண்டி இருக்கலாம், கார் வண்டி இருக்கலாம், கடன் தீர்த்திருக்கலாம், இல்லை இல்லை கடவுள் தருவார் கடவுள் தருவார்ன்ற கூட்டத்துக்கு போய் கடைசியாக ஒன்றுமே இல்லைன்ட்டு அவங்க சொல்லிடக்கூடாது. அவங்க அதனால சொல்கிறேன் வீணாயிடக்கூடாது. மூன்றாவது வசனம் பாருங்கள், வாளுக்கு இரையாகும்படி ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார், எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடிய போகிறார்கள், நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலமென்றோ என்றார்கள். திருப்பம் அப்படியே நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு போய்விடுவோமே. ஆசீர்வாதம் வேணாம், பாலும் வேணாம், தேனும் வேணாம், காணாம் தேசமும் வேண்டாம், இந்த செழிப்பும் வேணாம், நாம் வந்து மீண்டுமே பழைய இடத்துக்கு போயிடுவோம். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, மனு குலத்துக்கு இருக்கின்ற மனிதனாக மனு குலத்துக்கு இருக்கின்ற ஒரு பலவீனம் இது. அதாவது எப்பயுமே பிரச்சனையை கண்ட உடனே நாம் வந்து பின்வாங்கி பின்வாங்கி நம்மை அறியாமலேயே போவோம். இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை வழி நடத்துவார், இந்த கஷ்டத்திலும் கடவுள் என்னை இருந்து உயர்த்தி விடுவார் என்று நாம் சில நேரம் எண்ணாமல் போய்விடுகிறோம். சரி, நான்காவது வசனம், மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்துக்கு. சரி, இதனால தான் வாசிக்கணும் இதெல்லாம், இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்ட். இங்கே எந்த பெரிய மூவிலையும் இப்படி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியெல்லாம் பார்க்கலாது. அவங்க பார்த்தாங்க, இது சொன்னால் இவங்க கேட்குற மாதிரியே இல்லை, மோசையும் கேட்குற மாதிரியே இல்லை, அவர் என்ன நினைத்து கொண்டு அவர் எங்கள் பக்கம் திரும்புகிறாரே இல்லையே, அவர் அவர் காலப்பை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாரும் கத்தி கத்தி அழுது கொண்டிருக்கிறோம், யார் ஒருவர் விசுவாசத்தோடு பேசினாரோ அவரையே மோசேஸ் பார்த்து கொண்டே இருக்கிறார், எங்களெல்லாம் பார்க்கவில்லை, எடா போ நீ அப்படி ஏறு, நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவரை உருவாகி கொண்டு நாங்கள் போகிற இடத்துக்கு போயிடுவோம் பார் அப்படி என்று அவர்கள் நினைக்கிறாங்க. ஐந்தாவது வசனம், உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தார்கள். இந்த முகம் குப்புற விழுகிற பழக்கம் பாருங்கள், ஜெபிக்கிறவர்களுக்கு தான் இருக்கு. பாதத்திலே ஆண்டோர் பாதத்திலே விழுகிற அந்த ஒரு ஆசீர்வாதம், அதுதான் வெற்றி. ஆறாவது வசனம், மேலும் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூனின் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேபும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ரேலர் கூட்டமைப்புள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு. மோசே மாரோனும் தாங்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். என்னடா இந்த மக்கள் இப்படி போய் குழம்பி நிற்கிறார்களே என்று நிற்கும் பொழுது காலேப்பும் ஜோஷுவாவும் அவர்களால் தாங்க முடியவில்லை, உடைகளை கிழிக்கிறார்கள் துக்கத்தினால். இல்லை, உடனே அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், பாருங்கள் அதான் தலைவர்கள், மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த நாடு நல்ல நாடு, ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார், எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்தெழாதீர்கள், நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர்கள், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று, ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இதுதான் விசுவாசவார். கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்க வேண்டாம், தயவு செய்து மக்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர்.
ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை வாசிங்க, அது நீங்க தான் வாசிக்கும். கல்லாலே எறியும்படி கூறினார்களாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான், இது பெரிய கூட்டமைப்பு. நாங்கெல்லாம் இப்படி கேட்கும் பொழுது இது ரெண்டு பேர் நின்று விசுவாச வார்த்தையை சொல்லுகிறாங்க, அந்த கோபம் தாங்க முடியாமல் கல்லால் எடுத்து எறிய முனைகிறார்களாம். உடனே ஆண்டவரின் மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு அனைவருக்கும் தோன்றியது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவ்விசுவாசத்திலே புலம்பி அழலாம். நானும் நீங்களும் விசுவாசத்தோடு எழுந்து நின்று இல்லை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது அத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை எங்களுக்கு எதிராக எழுந்து கல்லால் எறியும்படி கல்லை எடுக்கும் பொழுதுதான் கடவுளுடைய மாட்சி அவர்கள் காண்பார்கள். கல்லை எடுக்கட்டும், அல்லது அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், விசுவாசத்தை யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்காக கடவுளுடைய மகிமை இறங்கி வரும். அது வீடா இருக்கலாம், அது நாடா இருக்கலாம், அது ஜெப கூட்டமா இருக்கலாம். விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதான் நம்முடைய வேலை. எப்பொழுது நாம் அதை அறிக்கை செய்யாமல் விடுகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய வல்லமையை காண முடியாது. எவ்வளவுதான் கஷ்டமான இருள் சூழ்ந்த பிரச்சனை முறைந்த என்னதான் சூழ்நிலை வந்தாலும் எப்பொழுது நாம் அங்கே விசுவாசத்தை ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறோமோ கடவுளுடைய மாட்சி அங்கே இறங்கி வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம். நேரமாகிவிட்டது. எண்ணாகமம் 14:37, அதாவது அந்நாட்டை பற்றி தவறான அறிக்கையை கொண்டு வந்த ஆட்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர். 10 பேர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அந்த நாட்டை பற்றி தவறானதை சொன்னார்கள், பயமுறுத்தி விட்டார்கள் மக்களை, விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனாலே கடவுளுடைய மாட்சி வல்லமை இறங்கி வந்து அந்த மக்கள் பாருங்கள் வாதையால் மாண்டு போனார்களாம். அவ்விசுவாசத்திலே பேசினவர்கள், கடவுள் யார் என்பதை அறிக்கை செய்யாமல் போனவர்கள், கடவுள் தலைவர்களாக எதற்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு கீழே இருக்கிற அந்த மக்கள் எல்லாரையும் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு தானே அழைத்திருக்கிறார் என்பதை உணராமல், அந்த மக்களையும் சிந்திக்க வைக்காமல், அந்த மக்களுக்கும் வேதனையை கொடுத்து கடவுளுடைய மாட்சியையும் வெளிப்படுத்தாமல் போனதுனாலே அவர்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? வாதை தான் வந்தது. கடவுள் வாதையிலிருந்து விடுதலையாக்கி அத்தனை மக்களையும் வெற்றிக்குள் நடத்தத்தான் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு என்னை கடவுள் உங்கள் மத்தியிலே அழைத்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கவும், இயேசுவினால் எல்லாம் முடியும் என்று கற்றுக் கொடுக்கவும், கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு புது வாழ்வு காட்ட தான் கடவுள் என்னை அழைத்திருக்கிறாரே தவிர, மற்றபடி உங்களுக்கு அவிசுவாசத்தை சொல்லவும், உலக காரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கவும், சும்மா வேற என்னவோ கதை சொல்லிக் கொண்டிருக்கவும் கடவுள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அதை நான் செய்வேன் என்றால் எனக்கு அதனால் எந்த ஆசீர்வாதமும் வராது. அதுபோலதான் இங்கு ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, கடவுள் நம் எல்லாரும் இந்த நாட்டிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கடவுள் யார் என்று சொல்வதற்காக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்வதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அழுகையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் கட்டுக்களில் இருக்கிற மக்களை பார்த்து பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், விழுந்து போகாதீர்கள், மனங்கலங்கி போகாதீர்கள், நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்வதற்காகத்தான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்பொழுது சொல்லுகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய மகிமை நம்மத்தில் இறங்கி வரும். ஜெபிப்போமா. நம் அனைவரும் எழுந்து நின்று அன்றைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். வேலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் பாடலை. நாம் அப்படிப்பட்ட மனநிலையோடு பாடுவோம், கடவுள் எனக்கு பெலன், அவரே எனக்கு அரண், அவரே என்னை குணமாக்கும் ஆண்டவர், அவரே நம்மை சமாதானப்படுத்தும் ஆண்டவர், அவரை வெற்றியின் ஆண்டவர் என்று சொல்லி நாம் பாடுவோம். பெலனும் அரணும் என் கேடகமும் பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் கரங்களை தட்டி மாணவரே பாடி புகழ்ந்து நான் போற்றி
பெலனும் மரணும் என் கேடகமும் ரட்சி
Thank you.
இடத்திலே ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு கோடை கால அபிஷேகமாக நாம் எடுத்துக்கொள்வோம். கடவுள் இந்த இடத்திலே வந்திருக்கிற நாம் எல்லோரோடும் பேசுகிறார். ஆனா தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி எத்தனை தடைகள் உருவானாலும் இன்றைக்கு தேவன் எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறார். உங்கள் குடும்பம் செழிப்புக்குள்ளே வர முடியாதபடி உருவாகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் அகற்றி போடுகிறார். அன்பின் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சாதாரண மக்கள் அல்ல, சாதாரணமான காரியங்களை செய்யும்படி அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் வைத்து நீர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாரையும் வைத்து நீர் பெரிய காரியங்களை குடும்பத்திலே செய்ய போகிறேன். அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உமது வல்லமையினால் நிரப்பி அவர்களுடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் பாடசாலையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வைத்தியராலும் அறிவினாலும் பணத்தினாலும் பட்டத்தினாலும் படிப்பினாலும் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்காக இங்கிருக்கிற ஒவ்வொருவரையுமே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பார்வையாளராக அல்லாண்டவரே, தலைவர்களாக, வழிகாட்டிகளாக, ஆயிரம் ஆயிரம் மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்குள்ளே வழிநடத்துகிற மக்களாக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே ஜோஷுவாவை போல காலேப்பை போல எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்முடைய நச்சீனி பணியிலே நாங்கள் இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்திலும் எங்கள் திருச்சபையிலும் எங்கள் சமூகத்திலும் அப்படிப்பட்டவர்களாக இருந்து மக்களை வழிநடத்துவதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மோசேயும் ஆரோனும் என்ன செய்வதென்று அறியாமல் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்த பொழுது அவரோடு இருந்த காலேப்பும் யோசுவாவும் மக்களோடு பேசி மக்களை தைரியப்படுத்த முன்வந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த திருச்சபையிலே எத்தனையோ பேர் மக்கள் இருக்கிறார்கள். இந்த திருச்சபையில் இருக்கிற மக்களை எப்படி வழிநடத்துவதென்று எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஜெபத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்த ஆண்டவரே, நாமும் காலேப்பை போல யோசேப்பை போல உம்முடைய ஜோசுவாவை போல காலேப்பை போல நாமும் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் எழுந்து நிற்கிறோம் அப்பா. எழுந்து போனவர்கள் எழுந்திருப்பார்களாக. அரக்கர்களையும் வேதனைகளையும் அரண்களையும் கண்டு பயந்து ஒதுங்கி இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெற்று வாழ்வார்களாக. புல்லாத பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், புல்லாத பிசாசனால் தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் நாமத்திலே விடுதலை அடைவார்களாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ராஜாக்களின் அபிஷேகத்தை தருவதற்காக நன்றி. குருத்துவ அபிஷேகத்தை தருவதற்காக நன்றி. நச்சேரியை போதிக்கிற அபிஷேகத்தை தருவதற்காக நன்றி. நோய்களை குணமாக்கவும் பிசாசுகளை ஓட்டவும் வல்லமையும் அபிஷேகம் தருவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இதை வந்து நேரத்தில் இணையதளத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இணையதளத்தின் மூலமாக இந்த ஊழியமானது அநேக மக்களை தொடுவதாக, அநேக குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக. யாரெல்லாம் இந்த இடத்திலே புதிதாக வந்திருக்கிறார்களோ, பாரங்களோடு தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்து
கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.